300 ரூபாய்க்கு விற்ற நைட்டிகள் இப்பொழுது 250 ரூபாய் மட்டுமே. நைட்டி ஹவுஸ் 281 நேரு வீதி புதுச்சேரி, 392 அண்ணா சாலை புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம், முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. புதுவையில் கொத்தடிமையாக பணிபுரிந்த சிறுமிகள் மீட்பு, குழந்தைகள் நலமய அமைப்பு அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளிடம் இருந்து செல்போன் பறிமுதல், காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும், மாநில தேர்தல் ஆணையர் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 345,000 ரேஷன் கார்டுகள் உள்ளதில் 1,03,000 குடும்பங்களுக்கு மட்டுமே மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பிரீமியம் தொகையில் 60% மத்திய அரசும் மீதமுள்ள 40% மாநில அரசும் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அனைத்து குடும்பங்களுக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த இயலாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குடும்பங்களுக்கு 60% தொகைக்கு பதிலாக 100% தொகையினையும் செலுத்துவதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருந்தார். மீதமுள்ள குடும்பங்களுக்கும் மாநில அரசின் நிதியிலிருந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு முடிவு செய்தது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை கேபினட் அறையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகள் அறையில் இருந்து 14 செல்போன்களை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் கண்காணிப்பாளராக உள்ள கோபிநாத் சிறைக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது கைதிகளிடமிருந்து 2 செல்போன்கள் மற்றும் பேட்டரி சார்ஜர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தார். அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரினை அடுத்து காலாப்பட்டு காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி காவல்துறையினர் சிறைக்குள் சென்று கைதிகள் அறையில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 செல்போன்கள் பேட்டரி சார்ஜர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்த செல்போன்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து 6 தண்டனை கைதிகள் மற்றும் 8 விசாரணை கைதிகள் என 14 கைதிகள் மீது காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் முடிந்துவிட்டதனால் அடுத்த கட்டமாக தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெறும் என்றும், மாவட்ட மற்றும் மண்டல அதிகாரிகள் நியமிக்கப்பட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியல் தயாரானவுடன் திருத்தப்பணி நடைபெறும் எனவும், கடந்த 12 வருடமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததால் உள்ளாட்சி தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். கொரோனா காலத்தில் எப்படி தேர்தலை நடத்த முடியும் என்பதற்கு பீகார் தேர்தல் முன்மாதிரி எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியுமா என உறுதியாக கூற முடியாது என்றும் மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொத்தடிமைகளாக இருந்த தமிழக சிறுமிகளை குழந்தைகள் நலமய அதிகாரிகள் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள கீழ்சாத்தாமங்கல கிராமத்தில் வாத்துமேய்க்கும் தொழிலுக்கு சிறுமிகள் கொத்தடிமைகளாக பயன்படுத்துவதாக குழந்தைகள் நலமய அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இந்த புகாரினை அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த 5 சிறுமிகளை குழந்தைகள் நலமய அதிகாரிகள் அதிரடியாக மீட்டனர். மேலும் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஒவ்வொரு சிறுமிக்கும் 3,000 வீதம் சுமார் 15,000 ரூபாய் ரொக்கம் தந்து சிறுமிகள் கடந்த 2.5 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பயன்படுத்த வந்தது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் இரவு 10 மணி வரை வர்த்தக நிறுவனங்கள் செயல்படலாம் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் இரவு 10 மணி வரை ஹோட்டல்கள் கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி வழங்கியதைப் போல் தற்போது புதுச்சேரியிலும் நோய் தொற்று பரவல் குறைந்து வருவதாலும் பண்டிகை காலம் என்பதாலும் புதுச்சேரி அரசு இரவு 10 மணி வரை
கடைகள் ஓட்டல்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று புதுச்சேரி வர்த்தக சபையின் சார்பில் தலைவர் செண்பகராஜன் அரசிற்கு கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் புதுவையில் கடைகள் ஓட்டல்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் இரவு 10 மணி வரை செயல்படலாம் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி அக்டோபர் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் அனைத்து கடைகள் வர்த்தக நிறுவனங்களும் இரவு 10 மணி வரை இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அருண் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆசியாவின் மிகப்பெரிய ஆடை சாம்ராஜ்யமான சென்னை சில்க்ஸின் 26ஆவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. ஆசியாவின் மிகப்பெரிய ஆடை சாம்ராஜ்யமான தி சென்னை சில்க்ஸின் 26ஆவது கிளை புதுச்சேரியில் அக்டோபர் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் கோலாகலமாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தி சென்னை சில்க்ஸின் புதிய ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவினை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக அக்டோபர் 29ஆம் தேதி வரை அனைத்து ஜவுளி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆடை ரகங்களுக்கும் தனித்தனி பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தரைத்தளத்தில் கைத்தறி பிரிவு ரகங்கள், சிந்தெட்டிக் சாரீஸ், மேட்சிங் பிளவுஸ், லுங்கி, டவல், பெட்ஷீட் உள்ளிட்டவை உள்ளது. முதல் தளத்தில் பட்டு புடவைகள், சில்க் சாரீஸ், ஃபேன்சி சில்க் சாரீஸ், ஃபேன்சி ஆர்ட் சாரீஸ், காட்டன் சாரீஸ், லெஹங்கா, டாப்ஸ், டிஷர்ட் உள்ளிட்டவை விற்பனைக்காக உள்ளது. இரண்டாம் தளத்தில் குழந்தைகள் மற்றும் ஆடவர் பிரிவுகளான பனியன் செட், ஃபுல் ஃபேன் செட், பாபா ஷூட், ஷர்ட், ஃபேண்ட், டிஷர்ட், கோட், ஷர்வானி உள்ளிட்டவை உள்ளது. மூன்றாம் தளத்தில் ஆடவர் பிரீமியம் பிராண்டுகளான பிரீமியம் ஷர்ட், பிரீமியம் பேண்ட், எத்னிக் மற்றும் அக்சசரிஸ் உள்ளது. அதனைத் தொடர்ந்து கலைநயமும் கைராசியும் மிக்க இந்தியாவின் அதிகபட்ச கலெக்ஷன்களுடன் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 34ஆவது கிளையின் திறப்பு விழாவும் நடைபெற்றது. திறப்பு விழா சலுகையாக தங்க ஆபரணங்களுக்கு சவரனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும், வைரக்கற்களுக்கு 10% தள்ளுபடியும், வெள்ளி பாத்திரங்களுக்கு சேதாரம் இல்லாமல் செய்கொலியில் 50% தள்ளுபடியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளி கொலுசுகளுக்கு செய்கொலி சேதாரம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அக்டோபர் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மட்டுமே சலுகை வழங்கப்படும் என நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகன நிறுத்துமிடம் கடையின் அடித்தளத்தில் அமைந்துள்ளது. திறப்பு விழாவையொட்டி மரக்காணம், வில்லியனூர், பாகூர், நெட்டப்பாக்கம், காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், தமிழகத்தில் கடலூர், திண்டிவனம், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த ஜவுளி ரகங்கள் மற்றும் தங்க ஆபரணங்களை வாங்கி சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 158. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 33,986. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 584. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 95. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 18. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 9. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 36. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 216. மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 29,427. மொத்த சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 3,975. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3,784. மொத்த கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 282,040. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி 18, அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரி 53, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி 30, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி 47, லக்ஷ்மி நாராயணா மருத்துவக் கல்லூரி 25, மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி 66, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி 17 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். புதுச்சேரி நகராட்சி ஆணையரை ஊழியர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்காததால்
நிலுவை ஊதியம் உடனே வழங்க வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 தினங்களாக ஊழியர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அலுவலகத்திற்கு வந்த நகராட்சி ஆணையரை ஊழியர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழலை நிலவுகிறது. வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு மேல் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பூமி குளிர்ந்து சில்லென காற்று வீசியதால் குளிர் பிரதேசங்களில் உள்ள சூழலை போல் குளிர்ச்சியான சூழல் புதுச்சேரியில் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு கால சாலை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காலமான 6 மாத காலத்திற்கு சாலை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் AFT திடலில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி கடந்த 4 நாட்களாக பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 5ஆம் நாளான வெள்ளிக்கிழமை AFT திடலில் 100க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பிச்சை எடுத்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு சாலை வரியை ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு மானியம் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நிலுவை ஊதியம், ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியம் உடனே வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுவை பள்ளி கல்வித்துறை வளாகம் உள்ளிட்ட இடங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு மானியம் வழங்குவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சர், தலைமை செயலர், வளர்ச்சி ஆணையர், கல்வித்துறை செயலாளர், கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். ஆயுத பூஜையொட்டி புதுச்சேரியில் பூசணிக்காய் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியின் 9ஆம் நாளான இறுதி நாள் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆயுத பூஜையின் போது அனைவரும் தங்களது இல்லங்கள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பூஜை செய்து வழிபடுவர். அந்த வகையில் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்களில் ஒன்றான பூசணிக்காய் தற்போது புதுவையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் வியாபாரிகள் பூசணிக்காயை விற்பனைக்காக அதிக அளவில் வைத்துள்ளனர். 30 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்பட்டு வரும் பூசணிக்காயினை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர். புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநருடன் தேர்தல் தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜ்பி தாமஸ் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது புதிய தேர்தல் ஆணையருக்கு வாழ்த்துக்களை துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அரசு சார்பில் அனைத்து ஆதரவும் தருவதாக உறுதியளித்தார். இச்சந்திப்பின் போது துணைநிலை ஆளுநரின் சிறப்பு அதிகாரி தேவநீதிதாஸ், அரசு செயலர் ஜெயக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சேமிப்பு கணக்கு தொடங்க வேண்டும் என தெரிவித்து தபால் நிலையத்தில் 48,000 ரூபாய் திருடி சென்ற டிப்டாப் ஆசாமிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள துணை தபால் நிலையத்திற்கு வந்த டிப்டாப் பெண் உட்பட 3 பேர் தங்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்க வேண்டும் என துணை தபால் நிலைய அதிகாரி லட்சுமி நரசிம்மனிடம் பேசி வந்துள்ளனர். அப்பொழுது அவர் கணக்கு தொடங்குவதற்கான படிவங்களை எடுத்துக் கொண்டிருந்த போது அங்கே வைக்கப்பட்டிருந்த 2,000 ரூபாய் கட்டிலிருந்து ரூபாய் 48,000 மூன்று நபர்களும் திருடி அங்கிருந்து தப்பிச் சென்றனர். திருட்டு சம்பவம் குறித்து லட்சுமி நரசிம்மன் அளித்த புகாரை அடுத்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தின் அருகே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையின் நகரப்பகுதியில் சாலையின் நடுவே விழுந்த மரத்தினை அகற்றும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சவரி ராயலு வீதி மிஷன் வீதி சந்திப்பு அருகில் பல ஆண்டுகளாக சாலையின் குறுக்கே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரங்களை அகற்றக் கோரி சமூக ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் இந்த கோரிக்கையின் மீது வனத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் போக்குவரத்திற்கு இடையூறாகவே மரங்கள் இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் வியாழக்கிழமை இரவு பெய்த கனமழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டு மரங்கள் சாய்ந்தது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சாலையின் நடுவில் விழுந்து கிடந்த மரத்தினை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் மரம் விழுந்ததால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாதது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் நிகழும் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய் 61 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய் 69 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சண்டே மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநில தலைவர் சாமிநாதன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், பழமையும் அழகும் பயன்பாடும் மிக்க சண்டே மார்க்கெட் தற்போது ரயில் நிலைய சாலைக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை அளிப்பதாகவும், அந்த இடத்தில் எல்லா மக்களும் வந்து செல்லக்கூடிய சூழல் இல்லை என்பதால் சண்டே மார்க்கெட் தன் பொலிவை இழந்துவிடும், இதனால் வியாபாரிகள் பல வகையில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி மக்கள் பெருமையுடன் நினைவு கூறும் சண்டே மார்க்கெட் காந்தி வீதி நேரு வீதியில் தொடர்ந்து நடைபெற வேண்டும், சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் சண்டே மார்க்கெட் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அரசு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் விட்டுவிட்டு அவசர அவசரமாக சண்டே மார்க்கெட்டிற்கு மூடு விழா நடத்துவதையும் வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 18% மக்களுக்கு நோய் தொற்று பரிசோதனை செய்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் அக்டோபர் 22 வரை 282,040 நபர்களுக்கு பரிசோதனை மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் மொத்த மக்கள் தொகையில் 18% மக்களுக்கு பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இன்னும் 4 நாட்களில் 20% அளவிற்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், அதிகப்படியான புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆல்ரெடி 18% டோட்டல் பாப்புலேஷன்ல 18% நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அனதர் 4 டேஸ்ல 20%க்கு 3 லேக்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகும். இது மேக்ஸிமம் டெஸ்ட் எடுத்ததுல பாண்டிச்சேரி இஸ் ஹையஸ்ட். மேலும் புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு குறைந்தாலும் பொதுமக்கள் முகக்கவசம், தனி மனித இடைவெளியை பின்பற்றவும், கை சுத்தம் செய்யும் கிருமி நாசினியை பயன்படுத்தவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். கவிஞர் புதுவை சிவம் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கவிஞர் புதுவை சிவம் பிறந்த நாளையொட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவையில் அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா புதுவை அரசின் தலைமை செயலாளருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில், அக்டோபர் மாத இறுதியில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் அனைத்து மாநிலங்களிலும் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் அரசு துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் கடந்த 9 ஆண்டுகளாக புதுவை அரசின் துறை சார்பில் ஊழல் மற்றும் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் பொதுமக்கள் பங்களிப்புடன் நடத்தப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற மக்கள் பணி போன்ற தேவைகளை மக்களுக்கு புதுவை அரசு துறை நிர்வாகம் அளித்திட உடனடியாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு விழிப்புணர்வு வார மக்கள் பங்களிப்புடன் கூட்டத்தினை போர்க்கால அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார்.
நவம்பர் 1 புதுச்சேரி சுதந்திர தினம் அரசு விழா குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பிரெஞ்ச் இந்திய நட்பணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் எச்சரிக்கை மின்னஞ்சல் புகார் அனுப்பப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. இதில் மக்கள் பொழுதுபோக்கு இடங்களான பார்க், சினிமா, திரையரங்கம், நீர்வீழ்ச்சி, சுற்றுலா தலங்கள் என பல்வேறு இடங்களுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கொரோனா சற்று குறைந்ததை அடுத்து சிறிது சிறிதாக பொது முடக்க தளர்வு நடைமுறைக்கு வந்தது. இருப்பினும் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அருவிகளில் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 7 மாதங்களுக்கு பிறகு ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அக்டோபர் 23 தேதி முதல் அனுமதி வழங்கப்படுவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் அருவிகளில் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் மசாஜ் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சின்னாறு முதல் கோத்திக்கல் மெயின்ரோடு அருவி வரை பரிசில் இயக்கலாம் என அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் 20,000 கனஅடிக்கு குறைவாக தண்ணீர் வரத்து வருகிறதோ அப்போது கோத்திக்கல் பாறை என அந்த நீர்த்தேக்கம் உள்ள இடத்திலே சமுதாய இடைவெளி தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ள ஏனைய கட்டுப்பாடுகளை பின்பற்றி சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கலாம் என்கிற முடிவும், 20,000 கனஅடிக்கு குறைவாக தொடர்ந்து தண்ணீர் வரப்பெற்றால் நீர்வீழ்ச்சி பகுதிகளிலே குளிப்பதற்கு அனுமதிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ள முகக்கவசம் அணிவது, சானிடைசரை பயன்படுத்துவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, நீர்வீழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக உரிய இடங்களிலே மருத்துவ குழுவினரால் காய்ச்சல் உள்ளதா என தர்மல் ஸ்கேனிங் உள்ளிட்ட அந்த மருத்துவ குழுவினருடைய ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு சுற்றுலா பகுதிக்கு அனுமதிக்கப்படுவர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா தடுப்பு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் தமிழகத்தில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வேலூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஐடிசி நிறுவனத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட கோதுமை மாவு உற்பத்தி செய்யும் யூனிட்டை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் நடப்பாண்டில் 820 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து விராலிமலை சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சீறி வரும் காளையை வீரர் அடக்க முயல்வது போன்ற சிலையை திறந்து வைத்தார். கடந்த 2019 விராலிமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி கின்னஸ் சாதனை படைத்தது. இதன் நினைவாக காமராஜர் நகரில் உள்ள ரவுண்டானாவில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. பெரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். நோய் குணமடைவதற்காக இன்றைக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செலவிலேயே அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.